ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவாக வச்சுருக்கேன். ஒரு ட்ரீமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவங்க ஐஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐஃபோனில் என்ன தான் செக்யூரிட்டி அப்படின்னாலுமே ஆண்ட்ராய்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஐஃபோனில் செய்ய முடியாது. ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஐஃபோனில் செய்ய முடியாதுரா, ஆண்ட்ராய்டு தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஐஃபோனில் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பரிதாபங்களாக தான் இருக்க போது. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங். ஆண்ட்ராய்டில் கால் ரெக்கார்டிங்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் டைலர்லேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஐஃபோனில் அது கிடையாது நண்பா. கால் ரெக்கார்டிங் உங்களால் பண்ணவே முடியாது. என்னடா சின்ன விஷயம் இது கூட பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாம், கால் ரெக்கார்டிங் ஐஃபோனில் கிடையாது. நம்பர் 2, மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறீங்க, ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் மெமரி போட்டு நீங்கள் மெமரி கார்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மாதிரி மெமரி கார்டு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களால் மெமரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. நம்பர் 3, நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஐஃபோனை வச்சு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணவே முடியாது. பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. என்ன அது வீடியோவில் பாஸ் பண்ணுற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஆமாம் நண்பா, ஐஃபோனில் நீங்கள் வீடியோ எடுக்கிறப்போ உங்களால் பாஸ் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ண தான் முடியுமே தவிர ஒன்ஸ் பாஸ் பண்ணவே முடியாது. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட ஐஃபோனில் இல்லை நண்பா. இன்றைக்கி நம்ம தலைப்படம் ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, அந்த பாட்டை நம்ம வாங்கி உடனே ரிங் ஃபோனாக செட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஆண்ட்ராய்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி உங்களால் ஐஃபோனில் டக்குன்னு உங்களால் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி ரிங் டோன் செட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் நம்ம பண்ணி தான் நீங்கள் உங்களால் ஐஃபோனில் வந்து சாங்ஸை நீங்கள் ரிங்டோனாக செட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டில் நீங்கள் ஈஸியாக சாங்ஸை டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களால் சாங்ஸ் ரிங்டோனாக செட் பண்ண முடியும். ஆனால் ஐஃபோனில் அதுவும் கிடையாது. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் தேவைன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஐஃபோனில் கிடையாது. உங்களால் வெளியிலேருந்து எந்த விதமான அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐஃபோனில் இருக்கக்கூடிய கால் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 100 கால் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு அதில் வியூ ஆகும். அதுக்கு மேங்கொண்டு ஏதாவது கால் ஹிஸ்ட்ரி வந்துச்சுன்னா கடைசியாக உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிட்டே இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு அதில் சேவ் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒன்லி 100 கால் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் சேவ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 100 கால் பேசிட்டீங்கன்னா நேற்று என்ன பேசுனீங்க, யார் யார்ட்டெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கவே இருக்காது. ஸோ இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். கால் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் கால் பேசுகிறீங்க, டெலிகிராம் பேசுகிறீங்க, ஐஎம்ஓவில் கால் பேசுகிறீங்க, இல்லைனா ஃபேஸ்புக்கில் கால் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே ஒரே கால் ஹிஸ்ட்ரியிலேயே டோட்டலாக வந்து நிற்கும். நீங்கள் ஃபோன் கால் பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த டோட்டல் கால் ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அந்த 100 கால் ஹிஸ்ட்ரியில் வந்து நிற்கும். இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 100 கால் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். அதில் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பு, டெலிகிராம், ஐஎம்ஓன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதில் வரதுனால பார்த்தீங்கன்னா இருக்கிற 100லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுவும் சேர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஆண்ட்ராய்டில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 20 MB 30 MB இருக்குது அப்படின்னா அதே அப்ளிகேஷனை நீங்கள் ஐஃபோனில் டவுன்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது அப்படியே நியர் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். இதில் 20 இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் 40-45 MBயாக இருக்கும். இதில் 50 MBன்னு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 100 MBயாக இருக்கும். ஸோ ஆப் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணுறப்ப ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். ஐஃபோன் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பெய்டில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி தான் அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்மளுக்கு ரொம்பவே கடுப்பாகும். ஆண்ட்ராய்டில் உங்கள் டைலர் பேட் இருக்கும். அந்த டைலர் பேட்லேயே பார்த்தீங்கன்னா ஏபிசி அண்ட் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கீபேட் மொபைலெல்லாம் மெசேஜ் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே டைப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணாவே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரோட காம்பினேஷனில் என்ன நேம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேம் காட்டிடும். ஸோ அந்த டைலர் பேடை நீங்கள் சர்ச் பண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்துடும். அதில் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் கிடையாது. ஸோ நீங்கள் ஐஃபோனில் யாருக்காவது நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சுரேஷ் அப்படின்னா SUR அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அந்த நேம் எடுத்து தான் நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஈஸியாக நீங்கள் டைலர் போட வச்சே சர்ச் பண்ணி நீங்கள் கால் பண்ணிடலாம். ஆனால் ஐஃபோன் வாங்கினீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் சர்ச் பண்ணி தான் நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்த 10 விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஐஃபோனில் இது எதுவுமே இருக்காது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். So, iPhone யூஸ் பண்ணிட்டு இருக்க நீங்க யாராவது இருந்தீங்க அப்படினா இது தவிர்த்து வேற ஏதாவது இருந்துச்சுனா எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Android யூஸ் பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த வீடியோ iPhone யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு forward பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க subscribe பண்ணலனா இந்த வீடியோ கீழ subscribe பட்டன் இருக்கும் அதை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே bell பட்டன் இருக்கும் அதையும் press பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல first option ஆளுங்கதே செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது தவிர Androidல இருக்குது iPhoneல இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.